மீண்டும் ஒரு வீடியோனூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் நாம் மனித போஷணையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பான விடயங்களை இன்றைய பாடத்திட்டத்தில் கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் முதலாவது விடயம் அல்லூட்டம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட உள்ளோம். ஒரு நபர் ஒருவரால் உட்கொள்ளப்படுகின்ற உணவுகளில் குறித்த போஷணை அளவு காணப்படுவது அவசியமாகும். அந்த போஷணை அளவினை விட குறைவாகவோ அல்லது கூடவாகவோ ஒரு போஷணை அளவு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அதனை நாம் அல்லூட்டம் என்று சொல்லுவோம். இவ் அல்லூட்டமானது இரு வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்று குறை போஷணை, மற்றது மிகை போஷணை. குறை போஷணை என்றால் என்ன என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒரு மனிதனால் உள்ளெடுக்கப்படுகின்ற உணவுகளிலே குறைந்த அளவில் போஷணை அளவு எடுக்கப்படுமாக இருந்தால் அதை நாம் குறை போஷணை என்று சொல்லுவோம். குறை போஷணையினால் ஏற்படும் பாதகமான விளைவுகளவை என பார்ப்போம். இங்கு உடல் வளர்ச்சி தடைப்படல், ஞாபக சக்தி குன்றுதல், பல்வேறு நோய்களுக்கு இலகுவில் ஆட்படுதல், கற்றலில் பின்தள்ளுதல், வினைத்திறன் குறைவடைதல், தாய்சேய் மரண வீதம் அதிகரித்தல், சிசு மரண வீதம் அதிகரித்தல் என்பன மிக கூடிய காரணங்களாக காணப்படுகிறது. இங்கு உடல் வளர்ச்சி தடைப்படுதல் என்று சொல்லப்படுவதானது எவ்வாறு அழைக்கப்படுகின்ற என்றால், ஒரு போஷணை அளவு குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு ஒருவர் வளர்ச்சியானது குன்றிய நிலையில் காணப்படுவார். நாம் ஒருவரை பார்த்து இவர் வளர்ச்சி குன்றியவராக காணப்படுகிறார் அல்ல இவர் கல்வியிலே பின்னடைவாக காணப்படுகிறார் என்றால், அதற்கு ஒரு காரணமாக அமையக்கூடியது இந்த குறபோஷணை ஆகும். அடுத்த விஷயமாக குறை போஷணையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பார்ப்போம். இங்கு நிறை குறைவான குழந்தைகள் பிறத்தல், இந்த இடத்தில் தவறில் உள்ளது, இது நிறைவான குழந்தை அல்ல, நிறை குறைவான குழந்தை பிறத்தல் என்பதும், இரட்டை குழந்தை பிறத்தல், அதாவது இரண்டு குழந்தைகள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில், நாங்கள் ட்வின்ஸ் என்று சொல்லுவோம், அப்ப இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தாயின் போஷணை இரண்டு குழந்தைகளுக்கும் சமனாக பிரிக்கப்படுகிறது. ஆகவே அங்கு பிரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் போஷணை அளவு குறைவாக கிடைக்கின்றது. குழந்தை பிறப்பதற்கான இடையிலான இடைவெளி குறைதல், அதாவது இப்பொழுது நான் ஒரு வகுப்பறையில் வகுப்பறையிலோ இல்லை ஒரு குடும்பத்திலோ நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே, ஒரு குடும்பத்தில் ஒருவர் தரம் 11 படித்தால் அடுத்தவர் தரம் 10 படிப்பார். ஆகவே அவர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் பிறந்தவர்களாக காணப்படுகிறார். அப்ப இங்கு குழந்தை பிறப்பதற்கான இடைவெளி குறைகின்ற சந்தர்ப்பங்களில் அங்கு போஷணையின் தன்மையும் குறைந்து செல்கின்றது. அதே போல் குழந்தை பிறப்பின் போது தாயின் வயது 20 வயதை விட வருடத்தை விட குறைவாகவோ அல்லது 35 வருடத்தை விட கூடுதலாகவோ காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அங்கு குழந்தை போஷணை குறைவாக காணப்படுகிறது. ஏனெனில் 20 வயதை விட தாய் குறைவான வயதில் காணப்படுகின்ற போது அவருடைய போஷணையின் அளவு அல்லது அவர் குழந்தையை சுமப்பதற்கான தேவைப்படுகின்ற போஷணையின் அளவு குறைவாக காணப்படுகிறது. குடும்ப அங்கத்தினரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவற்றுக்கான உணவு பங்கீடும் அதிகரிக்கின்றது. ஆகவே அங்கு போஷணையின் அளவும் குறைவாக காணப்படும். குழந்தைகளுக்கு பொருத்தமற்ற உணவூட்டல் முறைகள், தற்சமயங்களில் கடைகளில் வேண்டப்படுகிற உணவுகளை நேரடியாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவதால் அங்கு சுவையூட்டிகள் நிறமூட்டிகள் இடப்படுவதால் குழந்தைகளின் போஷணை அல்லது அவருடைய சுகாதார நிலைமைகள் பாதிக்கப்படுகிறது. வளர்ந்தோரின் எழுத்தறிவு வீதம், இது அதிக அளவில் இலங்கையை பொறுத்தவரையில் மலைநாட்டு பிரதேசங்களிலும் மன்னார் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலும் அதிக அளவில் காணப்படுகிறது. இவ்வாறு எழுத்தறிவு வீதம் குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு போஷணை பற்றிய அறிவுகளும் குறைவாகவே காணப்படும். வறுமை காரணமாக போதிய உணவு கிடைக்காமல், இது தற்சமயம் உலகில் காணப்படும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அதாவது வறுமை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல்களும் போஷணியான உணவுகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல்களும் அவர்களின் உணவு கிடைக்காத தன்மையை ஏற்படுத்துகின்றது. தாய் அல்லது தந்தை இல்லாதிருத்தல், இதன் மூலம் குழந்தை பற்றிய கவனமும் குறைவடைந்து செல்கின்றது. பொருத்தமற்ற சூழலில் இலகுவில் நோய்களுக்கு ஆளாது, அதாவது நாங்கள் இந்தியா பகுதிகளிலோ அல்லது வேற பகுதிகளிலோ சொல்லுவோம், சில நேரம் சேரி என்று சொல்லுவோம், அப்படியான இடங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு போதிய அளவு உணவு கிடைக்காம இருக்கிறது. உணவு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் போஷணை உள்ள உணவு கிடைப்பதில்லை. அவ்வாறு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. உணவு கால்வாய் தொகுதியில் ஏற்படும் நோய்கள், அதாவது இறப்பை அலர்ச்சி அல்லது நாங்கள் அல்சர்னு சொல்லுவோம், அந்த நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அந்த போஷணை முழுமையாக சிறுடலினாலோ ஏனைய பகுதிகளோ அகத்துறிஞ்ச முடியாத சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற நோய்களும் போஷணை குறைபாட்டை ஏற்படுத்துகின்றது.
இலங்கையில் காணப்படும் குறை போஷண நிலைமைகள் மூன்று வகைப்படும். அதாவது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், இலிபிட் அல்லது கார்போரேட் மூலமாக எங்களுக்கு சக்தியைத்தான் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் அது உடல் வளர்ச்சிகள் ஏனைய அங்கங்களின் தொழிற்பாட்டிற்கு முக்கியமாக மூன்று போஷணைகள் தேவைப்படுகின்றன. ஒன்று புரத கலோரி பெருசோ போஷணை குறைபாடு மற்றும் விட்டமின் கனிப்பு குறைபாடுகள் காணப்படுகின்றன. புரத கலோரி போஷணை குறைபாட்டின் அறிகுறிகள், அதாவது வயதிற்கு ஏற்ற உயரம் இல்லாமை, உயரத்துக்கேற்ற நிறையின்மை, வயதுக்கேற்ற நிறை இல்லாமை போன்றவை காணப்படுகிறது. புரத கலோரி போஷணை குறைபாடு அதிகமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே மெலஸ்மஸ், குவாசியக்கோர் போன்ற நோய்கள் ஏற்பட வழிவகுக்கின்றது. அடுத்து புரத கலோரி போஷணை குறைபாட்டில் ஏற்படுகின்ற நோய் நிலைமைகளில் மிக மோசமான நோய் நிலைமையாக இருப்பது மெலஸ்மஸ் நோயாகும். அதாவது இந்நோய் ஆறு தொடக்கம் 12 மாத வயதுள்ள பருவத்தில் ஏற்படும் நோய் அறிகுறிகள். இது அதிக அளவு உலகில் காணப்படும் இடம் சோமாலியாவாகும். இங்கு உடல் நிறை குன்றுதல், உடலில் கொழுப்பு படை தேவடைவதால் தோல் சுருக்கமடைகிறது. தோலின் கீழ்ப்பகுதிகளில் கொழுப்பு படை படிவதனால் தான் எமது உடல் அங்கங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தொடர்புபடுத்தக்கூடியதாக காணப்படும். இங்கு உடல் மெலிவு காரணமாக குழந்தைகளில் வயோதிபத் தோற்றம் ஏற்படுகின்றது. உடல் வளர்ச்சி குன்றுதல், வயிறு முன் தள்ளுதல் போன்றன இந்நோயின் அறிகுறிகளாக காணப்படும். இரண்டாவது புரத குறைபாட்டால் ஏற்படுகின்ற நோய் குவாசியக்கோர் நோயாகும். இதுவும் புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோயாகும். 12 தொடக்கம் 36 மாதம் வரைகளில் இக்குழந்தைகளில் ஏற்படுகின்றது. இது கூடுதலான அறிகுறிகள், என்ன அறிகுறிகள் இந்நோயில் ஏற்படுகின்றன என்றால் கைகால் முகம் வயிறு வீங்குகின்றது, ஈரல் பகுதிகள் வீங்குகிறது, வயிறு முன் தள்ளுதல், உணவில் விருப்பமின்மை ஏற்படல், தோலில் வெடிப்பு ஏற்படல், செதில்கள் உருவாகுதல், தசை தேவடைதல், சோர்வு ஏற்படல் என்பன ஏற்படுகின்றன. இதனால் உடல் வளர்ச்சியும் அடையக்கூடியதாக காணப்படுகின்றது. இக்குறைபாடுகள் அனைத்துமே புரத குறைபாட்டினால் ஏற்படுகின்றன. நமக்கு தெரியும், புரத குறைபாடுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கலங்கள் வளர்ச்சி அடைவதும் தடைபடுகின்றது, புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்படுவதும் தடைபடு. ஆகவே இந்நோய்கள் ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைகிறது. புரத கலோரி மந்த போஷணையை தவிர்க்கும் முறைகள். அப்ப எங்களுக்கு ஒரு போஷணையில என்ன குறைபாடு, எவ்வாறான குறைபாடுகள் இருக்கிறது, என்ன காரணம் என்று அறிகின்ற சந்தர்ப்பத்தில் அதை குறைக்கும் முறைகளை நாம் பார்க்கலாம். ஒரு பிறந்த குழந்தைக்கு 6 மாதமும் தாய்ப்பால் ஊட்டுதல், அதாவது பிறந்து முதல் 6 மாதமும் ஒழுங்காக தாய்ப்பால் ஊட்டுதல் அவசியம். கர்ப்பிணிக்கு பாலூட்டும் தாய்மாருக்கும் உரிய முறையில் போஷணை உணவுகள் வழங்கப்படல் வேண்டும். போஷணை தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிவூட்டல் வேண்டும். இது சுகாதார திணைக்களத்தினால் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திட்டங்கள் கிராமங்கள் தோறும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குறை போஷணையுடைய பிள்ளைகளை இனம் கண்டு போஷணை நிரப்புணவுகள் வழங்கப்படல் வேண்டும். அது திரிபோசாவாக இலங்கையில் வழங்கப்படுகிறது. புழு நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும், அதாவது குடல்களில் ஏற்படுகின்ற புழு நோய்களை கட்டுப்படுத்துவதனூடாக உணவு கால்வாயில் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதனூடாக இந்நோய் நிலைமைகளை தடுக்கலாம். நீர்ப்பீடன வேலை திட்டத்தை உரியவர், அதாவது வேக்சின் ஏற்றுதல் என்று சொல்லுவோம், அதாவது அம்மை நோய்கள், சின்னம்மை நோய்கள் போன்ற பல்வேறுபட்ட நோய்களுக்கு வேக்சின்களை ஏற்றுவதன் மூலமும் பல்வேறுபட்ட நோய் நிலைகளை தடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த குறை போஷணையை நீக்கலாம். விலை குறைந்த ஆரோக்கியமான உணவுகளை வழங்குதல், விலை குறைந்தது என்ற கப்பாற்பட்டு ஆரோக்கியமான போஷணை நிறைந்த உணவுகளை வழங்குவதன் ஊடாக இப்பாதிப்புகளில் இருந்து நீங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை தரத்தினை, அதாவது ஒருவருடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்துகின்ற போது அவருடைய வருமானம் அதிகரிக்கின்றது. அங்கு போஷணை பெறக்கூடிய உணவுகளை அவர் அதிக அளவு நுகர்வதனால் இந்த குறை போஷணை நிலைமை இல்லாமல் செய்யப்படுகிறது. அடுத்த போஷணை குறைபாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது விட்டமின். விட்டமின்களிலே ABCDEK என்ற விட்டமின்களை நாங்கள் நேற்று வரையில் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இன்று விட்டமினால் ஏயினால் ஏற்படுகிற குறைபாடுகளவை என பார்ப்போம். அநேக குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைக்காமையினாலும், விட்டமின் ஏ உள்ள உணவுகள் போதுமான அளவு பெற்றுக்கொள்ளாமையினாலுமே இந்நோய் நிலைமை ஏற்படுகிறது. இங்கு விட்டமின் ஏயினால் என்ன குறைபாடு, அதாவது விட்டமின் ஏ என்று கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிக அளவில் நமக்கு தெரிய வேண்டியது கண் தொடர்பான நோய்களும் தோல் சுவாசப்பை போன்ற நோய்களுமே அதிக அளவில் ஏற்படுகின்றது. ஆகவே மாலை கண் நோய், உதாரணமாக பரீட்சைகளில் கேட்கப்பட விட்டமின் ஏயினால் ஏற்படுகிற குறைபாட்டு நோய் எது என்று கேட்கப்படுகின்ற நேரத்தில் இந்நோய் நிலைமைகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது. கண் தொடர்பான நோய்களுக்கு பொறுப்பான விட்டமீனாக இருப்பது விட்டமின் ஏ ஆகும். ஆகவே மாலை கண் நோய், கண்களில் பீற்று புள்ளிகள் தோன்றுதல், அடிக்கடி சுவாச நோயினால் பீடித்தல், அடிக்கடி வயிற்றோட்ட நோய்களுக்கு ஆளாதல், கண் உலர்தல் போன்ற நோய் நிலைமைகளுக்கு காரணம் இந்த விட்டமின் ஏ ஆகும். விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் முறைகளவை. விட்டமின் ஏ அதிகளவு
உள்ள மஞ்சள் கடும் பச்சை நிறமான மரக்கறி அதிகளவு பழங்களையும் இலை வகைகளையும் அதிகளவு உணவுகளில் சேர்த்து கொள்வதன் மூலம் விட்டமின் ஏ குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். மேலதிகமாக விட்டமின் ஏ தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சுறாமீன் போன்றவற்றின் எண்ணெய்களை பயன்படுத்தலாம். இதைத்தான் நாம் மீனெண்ணெய் அல்லது மீனெண்ணெய் குளசை என்று நாம் பாமசிகளில் வேண்டிக் கொள்கின்றோம். குழந்தைகளுக்கு முடியுமான அளவு தாய்ப்பால் ஊட்டல், குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பால் ஊட்டுவது சிறந்ததாகும். எனினும் மிக முக்கியமாக 1-6 மாதம் வரையும் தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் போஷணை குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். தாயை சுரக்கும் முதற்பாலை கட்டாயம் குழந்தைகளுக்கு வழங்குதல் வேண்டும். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது கனி உப்புகள். இரும்பு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் நிலைமை, அதாவது குருதிச்சோகை என்று சொல்லுவோம். குருதிச்சோகை என்பது இரும்பின் குறைபாடு, இரும்பு நமக்கு எடுக்கப்படுகின்ற அளவு குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் குருதிச்சோகை ஏற்படுகிறது. ஏனெனில் இரும்பு ஆனது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. குருதிச்சோகை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இரும்பு அதிகமுள்ள உணவுகளை உண்ணாதிருத்தல், இரும்பு அகத்துறிஞ்சலுக்கு தடை ஏற்படுத்தல், கொழுக்கிப்புழு போன்ற நோய் குடலில் ஏற்படும் போது குருதிப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு குருதி இழப்பு ஏற்படுவதால் குருதிச்சோகை ஏற்படக்கூடியதாக இருக்கும். தவறான உணவு பழக்கம், அதாவது நாம் உணவு உட்கொண்டபின் பலர் செய்யும் பிழையான பழக்க வழக்கமாக இருப்பது டீ அல்லது பிளேண்டி குடித்தல். இவ்வாறான தேநீர் குடிக்கும் செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் உணவில் உள்ள இரும்பை அது அகத்துறிஞ்சுவது மிக கடினமாக இருக்கும். அடுத்தது மாதவிடாயின் போது அதிக குருதி வெளியேறல் போன்றவை இங்கு இரும்பு குறைபாட்டினால் ஏற்படுகின்ற குருதிச்சொகைக்கு காரணமாக அமைகிறது. இரும்பு குறைபாட்டின் பாதகமான நிலைமைகள் என்ன? குருதிச்சொகை ஏற்படும், பலம் குன்றுதல், சோர்வு ஏற்படும், நிறை குறைவான குழந்தைகள் பிறப்பதற்கும் வழிவகுக்கும், விரைவாக களைப்பிற்குள்ளாவார்கள், உடல் வளர்ச்சி தடைப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய இரும்பு குறை பின்வரும் குறைபாடுகளுக்கு பொறுப்பான மூலகம் அல்லது கனி உப்பு என பரீட்சைகளில் வினாவப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவை தொடர்பான போதிய அறிவை பெற்றிருப்பது அவசியமாகும். இரும்பு குறைபாட்டை எவ்வாறு தவிர்க்கலாம்? ஒரு இடத்தில் குறைபாடு ஏற்படுகின்றது என்றால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை பார்க்க வேண்டும். அந்த வகையில் இரும்பு குறைபாட்டை தவிர்க்கும் முறைகள், இரும்பு அதிகம் கொண்ட உணவை நாளாந்தம் உணவில் சேர்க்க வேண்டும். அவ்வாறு எவ்வகையான உணவுகளில் இரும்பு உள்ளது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைச்சி, முட்டை, தவிடுடன் கூடிய தானியம், மரக்கறிகள், பழங்களில் அதிகளவு இரும்பு சத்து காணப்படுகிறது. கர்ப்பிணி காலத்தில் இரும்பு அதிகமுள்ள உணவுகள் மற்றும் சுகாதார ரீதியான உணவுகளை உட்கொள்ளுதல், கர்ப்பிணி காலத்திலே மாதவிடாய் பகுதியிலே குருதிச்சோகை ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே அவர்கள் அதிகளவு இரும்பு சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுதல் மிகவும் முக்கியமானதாகும். பிரதான உணவு வேளையின் பின்னர் இரும்பு அகத்துறிஞ்சலை தடுக்கும் பானங்கள் பருகுதலை தவிர்த்தல். ஏற்கனவே கூறப்பட்டது போல் உணவு உட்கொண்டபின் தேநீர் அருந்துவதை தவிர்த்து கொள்ளல் வேண்டும். கீரை வகைகள், எலுமிச்சை போன்றவற்றிலும், அதாவது இலை வகைகளில் அதிகளவு இரும்பு சத்துணவுகள் காணப்படுவது அறியப்பட்டுள்ளது. புழுநோய் வராது தடுப்பதன் மூலமும் குருதிச்சோகையை தவிர்ப்பதன் மூலம் இரும்பு குறைபாட்டை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த கனியுப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது அயடின். அயடின் குறைபாட்டிற்கான காரணம் என்ன? உண்ணும் உணவில் அயடின் அடங்கி இருக்காது காணப்படுதல். அயடின் அடங்கிய உப்பை அதிக வெப்பநிலை உள்ள இடங்களில் பயன்படுத்துவதனால் அயடின் வாயு நிலைக்கு மாறுதல், கடல் உணவு உட்கொள்ளாமை. அதாவது அயடின் உணவுகள் அனைத்துமே அதிகளவில் கடல் உணவுகளிலேயே காணப்படுகின்றன. ஆகவே பலர் கடல் உணவுகளை உட்கொள்ளாத பலர் காணப்படுகின்றனர். அவ்வாறானவர்கள் கடல் தாவரங்களை கூட உட்கொண்டு அதன் மூலமாக அயடினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அயடின் என்பது உங்களது ஆவர்த்தன அட்டனையில் 7ஆம் கூட்டத்துக்குள் பார்க்கிறீர்கள். அங்கு ஏற்கனவே புளோரின், குளோரின் ஆகியன வாயு நிலையில் காணப்படுவதால் அயடினையும் அதிக வெப்பநிலையாக போது அதுவும் வாயு நிலைக்கே மாற்றமடைகிறது. இந்த அயடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் என்ன பார்ப்போம். தைரோட்சின் உற்பத்தி குறைவடைகிறது, அதாவது தைரோட்சின் ஹோமோன் உற்பத்தி குறைவடைகிறது. தைரோட்சின் ஹோமோனின் உற்பத்திக்கு அவசியமான மூலகம் எது என கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அது அயடீனாக காணப்படும். ஆகவே அயடீன் தைரோட்சின் ஹோமோனுக்கு உற்பத்திக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தில், அங்கு அயடீன் கனியுப்பு குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் தைரோட்சின் ஹோமோன் உற்பத்தி குறைவடைகிறது. இதனால் கண்டக்கலலை, கழுத்து பகுதியில் வீக்கமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதை நாம் கண்டக்கலலை என்றோம். இது எவ்வாறு ஏற்படுகிறது? இங்கு அயடினின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது. இங்கு நுண்ணறிவு வளர்ச்சி குறைவடைதல், கற்றலில் பின்தங்குதல், குறைவான வளர்ச்சி என்பன ஏற்படக்கூடியதாக இருக்கும்.
அயடின் குறைபாட்டை எவ்வாறு தவிர்க்கலாம்? அப்ப அயடின் எங்கு காணப்படுகிறது என்று நாங்கள் முன்னேறி பார்த்திருக்கின்றோம். அதாவது கடல் உணவுகளில் காணப்படலாம், அயடின் கலந்த உப்புகளில் காணப்படலாம். அவை அவ்வாறான உணவுகளை அதிக அளவில் எடுப்பதன் மூலம், அதாவது ஒரு போதுமான போஷணை மட்டத்தில் எடுப்பதன் மூலம், அதிக அளவில் எடுப்பதென்றது போதுமான போஷணை மட்டத்தில் எடுப்பதன் மூலம் இக்குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம். அடுத்த கனியுப்பாக பார்க்க இருப்பது கால்சியம். கால்சியம் குறைபாட்டுக்கான காரணம் என்ன? கால்சியம் அடங்கியுள்ள உணவுகளை உட்கொள்ளாமை. கால்சியம் அடங்கியுள்ள உணவுகளை சமைக்கும் போது, உதாரணமாக கால்சியம் உள்ள உணவுகளுக்கு நாங்கள் தக்காளி போன்ற பல வகைகளை இட்டு சமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு கால்சியம் ஆக்சலேட் என்ற ஒரு பதார்த்தம் படிவடைவதன் காரணமாக உடலில் பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால் உணவு கால்வாய்களில் கால்சியம் அகத்துறிஞ்ச முடியாமல் போகின்றது. கால்சிய குறைபாட்டின் பாதகமான விளைவுகள் என் சிதைவடையும். ஒஸ்டியோபோசிஸ் நோய் ஏற்படுகிறதற்கு பொறுப்பாக இருக்கும் மூலகம் கால்சியம். ஆனால் பாடப்புத்தகத்தில் அது பொஸ்பரஸாக காட்டப்பட்டுள்ளது, அது தவறானதாகும். அங்கு உண்மையாக ஒஸ்டியோபோசிஸ் என்ற நோய்க்கு மிகவும் பொறுப்பாக காணப்படுகின்ற மூலகமாக இருப்பது இந்த கால்சியம் ஆகும். பற்கள் சிதைவடைதலுக்கும் வளர்ச்சி குன்றுவதற்கும் மிக காரணமாக இருக்கின்ற மூலகம் கால்சியம் ஆகும். ஆவே மாணவர்களே, பரீட்சை வினாக்களிலே நோய் நிலைமைகள் தரப்பட்டு அவற்றிற்கு பொறுப்பான மூலகங்களை கேட்கும் சந்தர்ப்பத்தில் அதற்கேற்றால் போல் நாம் கற்றல் வேண்டும். அதாவது நோய் நிலைமைகளுக்கு, அதாவது நாம் இரும்பை பார்த்துள்ளோம், அடுத்ததாக கால்சியத்தை பார்த்துள்ளோம், அயடினை பார்த்துள்ளோம். ஆக இவ்வாறான மூலகங்களால் ஏற்படுகின்ற நோய் நிலைமைகளை நீங்கள் தெளிவாக கற்றிருத்தல் வேண்டும். அச்சந்தர்ப்பத்தில் தான் ஏற்படுகின்ற மூலக நோய்கள் சம்பந்தமாக வருகின்ற பகுதி ஒன்று வினாக்களுக்கு விடைகளை இலகுவாக்கி கொள்ளலாம். கால்சிய குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் முறைகள், அதாவது சிறிய மீன், பால், கீரை வகை போன்ற உணவு வகைகளை அதிக அளவில் உள்ளெடுத்தல் வேண்டும். விட்டமின் பி அடங்கியுள்ள உணவுகளை அதிக அளவில் உள்ளெடுத்தல் வேண்டும். அதாவது கால்சியம் மூலகத்தின் மூலம் விட்டமின் பி ஆனது அதிக அளவில் அகத்துறிஞ்சப்படுகிறது. கால்சியம் அகத்துறிஞ்சலை பெற்றுக்கொள்ள பால் உணவுகளை உட்கொள்ளுதல். பாலிலும் கால்சியம் இருப்பது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மிகை போசணை. மிகை போசணை என்றால் என்ன? மிகை என்றால் அதிகம். அதாவது நமக்கு தேவையான போதுமான போசணையை விட மிக அதிகமான அளவு போசணையை நாம் உள்ளெடுப்போமாக இருந்தால் அதை மிகை போசணை என்று சொல்லுவோம். மிகை போசணையில் நாம் கனியுப்புகளையோ அல்லது விட்டமின்களையோ கருதுவதில்லை. இங்கு புரதம், லிப்பிட், கார்போரேட், அதிக அளவில் புரதங்கள் லிப்பிட்டுகளையும் கார்போரேட்டுகளையும் உள்ளெடுக்கப்படுவதனால் ஏற்படும் நோய் நிலைமையே மிகை போசணையில் வருகின்றது. அவ்வாறு மிகை போசணையில் நாம் லிப்பிட் உணவுகளையோ அல்லது கார்போரேட் உணவுகளை அதிக அளவில் எடுக்கின்ற போது அவை கொழுப்பாக மாற்றப்பட்டு உடல்களில் படிவடைவதன் காரணமாக அங்கு மிகை போசணை ஏற்படுகிறது. விளைவுகளின் அதிக உடற்பருமன் ஏற்படும். குறித்த வயதிற்கும் உயரத்திற்கும் சார்பல அதிக நிறை காணப்படும். அதாவது வயதிற்கேற்ற நிறை காணப்படுதல். ஒருவர் சிறுவராக ஒருவர் காணப்பட்டாலும் அவர் உடற்பருமனாக இருந்தால் அவர் உடற்பருமன் மிகுந்தவர் என்று கூறுகின்றோம். ஆகவே அங்கு உடற்பருமன், வயதிற்கேற்ற உடற்பருமன் காணப்படா சந்தர்ப்பத்தில் அல்லது அதிக அளவு உடற்பருமன் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் பருத்த உடல் உள்ளவர் என்று அழைக்கின்றோம். ஆகவே இதற்கு காரணம் மிகை போசணையாகும். இலிப்பிட், கார்போரேட் உணவுகளை அதிக அளவில் உள்ளெடுப்பதால் இப்பிரச்சனைகள் ஏற்படக்கூடுகின்றது. கார்போரேட் ஈரலில் கொழுப்பாக மாற்றப்படுகிறது. அதாவது கார்போரேட் ஆனது குளுக்கோஸ் ஆனதும் முதலில் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படுகிறது. மேலதிக கார்போரேட் ஆனது கொழுப்பாக மாற்றப்படுகிறது. சிலருடைய நம்பிக்கையில் காணப்படுகிறது கொழுப்பு உணவுகளை உண்ணாவிட்டால் நாம் உடற்பருமன் அதிகரிக்க மாட்டோம் என்று. ஆனால் கார்போரேட் உணவுகளும் கொழுப்பாக மாற்றப்படுகின்றது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். அதிக உடற்பருமன் உடைய நபருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? முடியுறு நாடி தடைப்படுவதால் மாரடைப்பு ஏற்படும். முடியுறு நாடி எங்கு காணப்படும்? அதாவது இதயத்திற்கு குருதியை வழங்குகின்ற நாடியை நாம் முடியுறு நாடி என்று சொல்கிறோம். இந்த முடியுறு நாடியானது இதயத்திற்கு குருதியை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றில் கொழுப்பு படிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றினூடாக குருதி பாய்வது கடினமாகின்றது. ஆகவே அங்கு ஒரு அமுக்கம் ஏற்பட்டு அங்கு முடியுறு நாடியானது பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே முடியுறு நாடி தடைப்படுவதால் மாரடைப்பு ஏற்பட்டு, மாரடைப்பு என்று சொல்றது ஹார்ட் அட்டாக். இப்போ ஹார்ட் அட்டாக் என்று வந்தோன்ன அவர் என்ன செய்கின்றார்? இறக்க நேரிடுகிறது. மூட்டுக்களில் பாதிப்பு ஏற்படும். அதே போல் முதுகு வலி ஏற்படும். முதுகுப்புறத்தில் பல்வேறுபட்ட நோக்களை நாங்கள் உணரலாம். இலகுவில் பக்கவாத நோய்கள், அதாவது குருதி குழாய்கள் அடைபடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவற்று உடலுக்கு விநியோகிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பகுதிகள் இயங்க முடியாத நிலையை அடைவதே பக்கவாதம் என்று அழைக்கப்படும்.
சமூக பிரச்சனைகளால் ஏற்படும் மன உளைச்சல்கள் சமூக பிரச்சனைகளை ஏற்படுகின்ற போது சமூகத்தில் இவர் உடற்பருமன் பருத்தவராக காணப்படுகின்றார் அல்லது உடற்பருமன் கூடியவர் என்று பலர் பலராலும் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மன ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது மன அழுத்தம் ஏற்படுகிறது. மன அழுத்தம் என்பது உடல் பருமன் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நோய் நிலைமைகள் வருகிறது. நோய் நிலைமைகளை சிந்தித்து சிந்தித்து அங்கு என்ன ஏற்படுகிறது? மன அழுத்தம் ஏற்படுகிறது. பெண்கள் பருவமடைதல் பிரச்சனைகளும் இங்கு ஏற்படுகின்றது. அடுத்த விடயமாக பார்க்க இருப்பது உடற்திணிவு சுட்டி. இதுவே உங்களுடைய பரீட்சை வினாக்களில் அண்மை காலங்களில் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஒருவருடைய போஷணை நிலைமை அல்லது அவருடைய உடல் வளர்ச்சி என்பவற்றை அளவிடுவதற்காக பயன்படுவதே இந்த உடற்திணிவு சுட்டியா. உடற்திணிவு சுட்டியின் நாங்கள் ஒரு சமன்பாடாக காணப்படுகின்ற போது உடற்திணிவின் கீழ் உயரத்தின் வர்க்கமாக காட்டப்படுகிறது. இங்கு அளவிடப்படுகின்ற அளவீடுகள் ஒவ்வொன்றும் சர்வதேச அளவில் காணப்பட வேண்டும். உடற்திணிவானது கிலோகிராமிலும் உயரமானது மீட்டர் வர்க்கத்திலும் காணப்பட வேண்டும். ஆக இங்கு உடற்திணிவு சுட்டியை இந்த உடற்து சமன்பாட்டின் மூலம் எடுக்கப்படுகின்ற உடற்திணிவு சுட்டியானது அதன் அடிப்படையில் நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பருத்த உடலுடையவர், அதிக நிறையுடையவர், சாதாரண நிறையுடையவர், குறைவான நிறையுடையவர் என எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் எவ்வாறு உடற்திணிவு சுட்டியை கணிப்பதென்ற ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். உதாரணமாக ஒருவர் உடற்திணிவு 70 கிலோகிராமாகவும் அவருடைய உயரம் 172 சென்டிமீட்டராகவும் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய உடற்திணிவு சுட்டியை கணிப்போம். அதாவது உடற்திணிவு இங்கு கிலோகிராமில் காணப்படுகிறது, ஆகவே அது நமக்கு பிரச்சனை இல்லை, சர்வதேச அளவில் இருக்கிறது. ஆனால் உயரமானது 172 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுகிறது, ஆகவே அதை நாம் மீட்டரிற்கு மாற்ற வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அவ்வாறு மாற்ற தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் எமது கணிப்புகள் விளைக்கும். ஆகவே ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் காணப்படுகின்றது. ஆகவே 172 சென்டிமீட்டரை நாம் 1.72 மீட்டராக கருதுவோம். ஆகவே அவ்வாறான இந்த சமன்பாட்டில் உடற்திணிவு சுட்டி உடற்திணிவின் கீழ் உயரத்தின் வர்க்கத்திற்கு இடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் உடற்திணிவு சுட்டியை கணிக்கும் போது நாங்கள் பார்க்கின்ற போது உடற்திணிவின் கீழ் உயரம் தர உயரம் என்கின்றோம். ஆகவே இங்கு 70 கிலோகிராமின் கீழ் 1.72 மீட்டரின் வர்க்கம் இவ்வாறு காட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே 70 கிலோகிராமிங்கள் 1.72 மீட்டர் வர்க்கம் என்று குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கு அதன் பெருமானமானது 23.66 பெறப்படுகின்றது. ஆகவே இந்த பெருமானத்தை பெற்ற பின்னர் நாம் அதிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் முதல் இங்கு பார்த்தால் இந்த வீச்சுக்களின் அடிப்படையிலே நாங்கள் பருத்த உடல், அதிக நிறை, சாதாரண நிறை, குறைவான நிறை என பல்வேறுபட்ட விடயங்களை பெற்றுள்ளோம். இங்கு எவ்வாறு இவை பிரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். அதாவது இங்கு 23.66 வரப்பட்டுள்ளது. அதாவது ஒருவர் குறைவான நிறை உடையவராக காணப்பட்டால் இப்பெருமானம் 18.5 விட குறைவாக காணப்படும். சாதாரண நிறையில் இருப்பவருக்கு 18.5 22.9 காணப்படும். அடுத்ததாக காணப்பட்டால் நிறை கூடியவராக காணப்பட்டால் 23.9 காணப்படும். அதேபோல் பருத்த உடல் உடையவர் 27 மேற்பட்டு காணப்படுபவர்கள் அனைவரும் பருத்த உடல் உடையவராக காணப்படுவார்கள். அவ்வாறே ஆசிய நாடுகளில் பிஎம்ஐ பெருமானம், அதாவது உடற்திணிவு சுட்டியை நாங்கள் பிஎம்ஐ பெருமானம் எனவும் கருதுவோம். அவ்வாறாக பெறப்பட்ட பிஎம்ஐ பெருமானத்தின் அதாவது 5 தொடக்கம் 19 வயது கிடைப்பட்ட பிள்ளைகளின் உடற்திணிவு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் 18 இங்கே பாருங்கள், 18 குறைவாக காணப்படுவர்கள் குறைவான நிறை உடையவர்களாகவும் 22
அண்மித்து காணப்படுவர்கள் சாதாரண நிறையுடையவர்களாகவும் 25க்கும் மேற்பட்டு காணப்படுபவர்கள் அதிக நிறையுடையவர்களாகவும் அதற்கு 27க்கும் மேற்பட்டவர்களாக காணப்படுவர்கள் பருத்த உடல் உடையவர்களாகவும் காணப்படுவர். அடுத்ததாக இதுவும் அவ்வாறு 5-19 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளில் காணப்படுகின்றது. பெண் பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளிலும் அவ்வாறே காணப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு 14க்கும் 18க்கும் இடைப்பட்டவர்கள் காணப்படுகின்ற போது, அதாவது 15க்கு குறைவாக காணப்படுகின்ற போது அவர்கள் குறைவான நிறையுடையவர்களாக காணப்படுவார்கள். அவர்களும் 22க்கு அண்மித்து காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சாதாரண நிறையுடையவர்களாக காணப்படுவர். அடுத்ததாக பார்ப்போம், நற்சுகாதார நிலைமையை மேற்கொள்ள பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் இவை. ஆம், நாம் போஷணை என்றால் என்ன, போஷணையில் எவ்வாறான உணவு கூறுகள் அவசியம், போஷணையினால் ஏற்படுற குறைபாடுகள் என்ன என்பதை இதுவரை கற்றுள்ளோம். அதன்பின் இந்த நற்சுகாதாரம், இந்த போஷணையுடன் சுகாதாரத்தை இணைத்து நற்சுகாதாரத்தை மேற்கொள்ள எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், அதாவது பொருத்தமான உணவுகளை உட்கொள்வதனுடன் நாளாந்த 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக அவசியமாகும். போஷணை பிரச்சனையை தவித்துக் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? ஒரு குறைபாடு காணப்படுகின்ற போது அதை நிவர்த்தி செய்கின்றோம். ஆகவே போஷணையில் குறைபாடு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று பார்த்தால், போஷணை முகாமைத்துவத்தை வீட்டில் இருந்தே ஆரம்பித்தல் வேண்டும். அதாவது ஒரு வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வீடுகள் அயல் பல்வேறுபட்ட வீடுகள் ஒன்றிணைந்த ஒரு கிராமமாகவும், அது பிற நகரங்களாகவும், பிறவை நாட்டிற்காகவும் பல்வேறுபட்ட சுகாதார வளர்ச்சிகளை நாங்கள் ஏற்படுத்தலாம். மக்களை தெளிவுபடுத்தல் வேண்டும். பல்வேறுபட்ட இடங்களில் சுகாதார திணைக்களங்களும் சுகாதார பரிசோதகர்களும் இணைந்து இந்த போஷணை தொடர்பான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலமாக போஷணை பிரச்சனைகளை நீக்கலாம். பிரதேச ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய போஷணை மிக்க உணவுகளை எந்த ஒரு நபராலும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு இடத்தில் ஒரு போஷணை பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அப்போஷணை அந்நாட்டில் எல்லா இடங்களிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்துவதன் மூலம் போஷணை பிரச்சனைகளை தவித்துக் கொள்ளலாம். போஷணை தேவையுள்ள நபர்களுக்கு விசேட திட்டத்தை நடைமுறைப்படுத்த பல்வேறுபட்ட திட்டங்கள் இலங்கையில் காணப்படுகிறது. திரிபோசா திட்டம், கர்ப்பிணிகளுக்கு உணவு பொதி வழங்கும் திட்டம், வறுமை நிவாரண திட்டம் வழங்கப்படுகிறது. சுகாதார அதிகாரிகளின் நியமனம், அதான் சுகாதார பரிசோதகர்கள் காணப்படுகிறார்கள், போஷணை முகாமைத்துவ முகாமையாளர்கள் காணப்படுகிறார்கள், சுகாதார ஆலோசனை சேவையை வழங்குவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளை கிராம மட்டங்களில் இருந்து மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சமநிலை உணவில் இருக்க வேண்டியவை எவை? அதாவது சமநிலை உணவில் கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட்டுகளின் சதவீதங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதாவது 50-60% கார்போஹைட்ரேட் காணப்பட வேண்டும். புரதமானது 10-15% காணப்பட வேண்டும். இலிப்பீட்டானது 20-30% காணப்பட வேண்டும். ஆனால் இவ்விடயங்கள் பாடப்புத்தகத்தில் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதில் இவ்விடயங்களில் உள்ள சதவீதங்களை பார்த்து அவற்றை திருத்திக் கொள்ளுதல் அவசியமாகும். அடுத்ததாக இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது உணவு கூம்பகம். இவ் உணவு கூம்பகத்தில் எவ்வாறான உணவுகள், அதாவது இங்கு அதிகமாக எவை உள்ளடக்கப்பட வேண்டும், இங்கு எது குறைவாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளது. அதிகமாக உள்ளடக்கப்பட வேண்டிய உணவு வகைகளில் நாங்கள் பார்த்தால் சோறு பான் போன்றவற்றை நாம் ஓரளவு அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிக குறைந்த அளவில் எவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது கொழுப்புகள், எண்ணெய்கள், இனிப்புகள் போன்றவற்றை நாம் எவ்வளவு மிக மிக குறைவான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளது. அவை உணவு கூம்பகத்தின் அடிப்படையில் பல்வேறுபட்ட போஷண நிலைமைகளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நமது உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளலாம். மேற்படி மனித போஷணை தொடர்பான உணவு கூறுகள் தொடர்பாகவும் அவற்றின் நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் நாம் இதுவரை ஆராய்ந்துள்ளோம். இப்பாடத்தை கற்பதன் ஊடாக பரீட்சைகளில் பல்வேறுபட்ட பகுதி 1, பகுதி 2 வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை தெளிவுபடுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.